இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து 8 வாரங்கள் சம்பளம் விடுவிக்கப்படலை, சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லி இன்றைக்கி பத்திரிகையில் ஒரு செய்தி காலையில் இப்போ தான் பார்த்தேன், ஜஸ்ட்டு 9:30. உடனே ஃபோன் பண்ணி பத்திரிக்கையில் வர சொன்னேன். இதில் ரொம்ப முக்கியமாக 2,500 கோடி மொத்தம் விடுவிக்க வேண்டிய பணம் இருந்துச்சு. அந்த 2,500 கோடியில் 1,800 கோடி போன வாரமே விடுவிச்சிட்டோம். நான் சென்னைக்கு போயிட்டு வந்தேன் அன்றைக்கி, 1,800 கோடி மத்திய அரசு விடுவிச்சு அதை உடனே வாங்கி, ஏன்னா 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்தளவில் அது மத்திய அரசினுடைய நிதியில்தான் அதை வந்து நம்ம வந்து அதை விடுவிக்கிறோம். அதை இந்தியாவிலே அதிகமாக பயன்படுத்துறது தமிழ்நாடு தான், நம்முடைய தளபதியினுடைய அரசு தான். 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்தவரை 2,100 கோடிக்கு 1,800 கோடி ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கில் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு பணம் விடுவிக்கப்பட்டு வங்கிக்கும் அனுப்பப்பட்டு விட்டது. 1,800 கோடி, இன்னும் 300 கோடி அடுத்த வாரம் வந்துச்சுன்னு சொன்னால் 2,000 முழுமையாக இதுவரைக்கும் வேலை நாட்களுக்கு கொடுக்கப்பட்டு விடுகிறது. 2,100 கோடியும் கொடுத்துட்றோம், 1,800 கோடி விடுவிச்சாச்சு, அவங்க கணக்கு போயிடுச்சு. 300 கோடி தான் இன்னும் வந்து கொடுக்க வேண்டிய விடுவிக்க வேண்டியிருக்கு. 300 கோடி வந்துடும் இந்த வாரம், அடுத்த வாரம் கடைசிக்குள்ளே அந்த பணம் அவருடைய கணக்கு செலுத்தப்பட்டு விடும்.